முத்தமிழ் வளர்க்கும் முனிவர் பெருமானுக்கு எங்கள் அனைவரின் வணக்கம். பயனுள்ள வாழ்வு பெற்று பல்லாண்டு வாழ்வீர்களாக. அடக்கமான தோற்றமும் அன்பான சொல்லும் கொண்ட உங்கள் அனைவரையும் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? ஐயனே, நாங்கள் பன்னிருவரும் தென்மதுரையில் வாழும் தமிழ்குடியைச் சேர்ந்தவர்கள். உன் பெயர்? அடியன் பெயர் தொல்காப்பியன். காப்பியங்கள் இயற்றும் குடியைச் சேர்ந்ததால் தொல்காப்பியன் என்று பெயரோ? ஆம் சுவாமி. நீ யாரம்மா? பெருமானே, அடியாள் பாலர் குலத்தைச் சேர்ந்தவள். என்னை காக்கை பாடினி என்று அழைப்பார்கள். ஓஹோ, காக்கைகளின் ஒற்றுமையை பற்றி ஒரு முறை கவி பாடி காக்கை பாடினி என்று பெயர் பெற்ற பெண் நீதானா? ஆம் சுவாமி. மிக்க மகிழ்ச்சி. அது சரி, பன்னிருவரும் என்னை தேடி வந்த காரணம்? நற்றமிழ் மேதையான தங்களிடம் நாங்கள் அனைவரும் சீடர்களாக இருக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ஐயனே, அருந்தமிழ் கற்க ஆசையோடு வந்திருக்கும் நீங்கள் தமிழை எதுவரையில் கற்றிருக்கிறீர்கள்? எண்ணத்தை கவியாக்கி பாடும் அளவிற்கு ஏதோ சிறிது கற்றிருக்கிறோம் ஐயனே. மிக்க மகிழ்ச்சி. தொல்காப்பியா, நீ செய்த கவிகளில் ஏதாவது ஒன்றை பாடு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகில் கத்தும் கடல் பெரிதோ கன்னித் தமிழ் பெரிதோ உத்திரம் உரைத்திடுங்கள் என்போர்க்கு நித்தம் சிந்தை தெளிவிக்கும் செஞ்சொற் பொருளமைந்த செந்தமிழே மேலென்பேன் யான். தொல்காப்பியா, ஆசானிடம் பாடம் கேட்கும் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை சொல் பார்க்கலாம். ஐயனே, கல்வியை கண்ணுக்கு சமமாகவும் அந்த கல்வியை வழங்கும் ஆசானை கடவுளுக்கு சமமாகவும் மதிக்க வேண்டும். உங்கள் அனைவரையும் இன்று முதல் என் சீடர்களாக ஏற்றுக்கொள்கிறேன். நீங்களும் என்னிடம் கற்றதோடு நில்லாமல் அவரவர்கள் கற்பனையில் தோன்றும் நூல்களை தைரியமாக தாராளமாக செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நூலும் வருங்கால உலகில் தமிழுக்கு தலையாய நூலாக விளங்க வேண்டும் என்று என் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். தொல்காப்பியரே, என்ன தனிமையில் அமர்ந்து தீவிரமாக எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? ஏதாவது காவியமா? இல்லை சகோதரி, நம் ஆசிரியரிடம் நாம் கத்த தமிழை வைத்து புதிதாக நான் ஒரு இலக்கணம் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன, அகத்திய பெருமான் இலக்கணம் செய்திருக்கும் போது புதிதாக இன்னொரு இலக்கணமா? அதையும் அவருக்கு மாணவர்களாக இருக்கும் நாமா செய்வது? காக்கை பாடினி தாய் வாழ இருக்கும் போதே கன்று ஏன் முளைத்தது என்று கேட்பவர் அல்ல நம் ஆசிரியர். பாடம் கேட்பதோடு நிற்காமல் நீங்களும் புதிய படைப்புகளை செய்யுங்கள் என்று அவர் கட்டளையிட்டார் அல்லவா? அதை சிறமேற்கொண்டுதான் இதை செய்கிறேன். அப்படி அவர் சொன்னது உண்மைதான். என்றாலும் சுற்றுப்பயணம் சென்றிருக்கும் நம் ஆசிரியர் வந்து இதை பார்த்தார், ஏற்றுக்கொள்வாரா? ஆசானையும் ஆண்டவனையும் நம்மை போல் எண்ணிவிடக் கூடாது. காட்டு மலரோ தோட்ட மலரோ பக்தன் தூய்மையோடு சூட்டினால் கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளத்தானே செய்வார். அதே போல் தான் நம் ஆசிரியரும். நீங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆசிரியரின் நூலுக்கு தாங்கள் எதிர்நூல் செய்வதாகத்தான் எல்லோரும் சொல்ல போகிறார்கள். அகத்தியர் இலக்கணம் செய்திருக்கும் போது தொல்காப்பியன் மீது இலக்கணம் செய்கிறானா? போதுமே, இந்த ஒரு பிரச்சனையே போதும். இதை வைத்தே இன்று முழுவதும் சமாளித்து விடலாம். அகத்தியரே, அகத்தியரே, ஒரு அவசர செய்து கொண்டு வந்திருக்கிறேன். என்ன நாரதரே? உங்கள் மாணவன் ஒருவன் தங்களுக்கு குரு துரோகம் செய்கிறான். என்ன சொல்கிறீர்கள்? தொல்காப்பியன் தனியாக தமிழுக்கு இலக்கணம் செய்கிறான். இதை தாங்கள் நேரில் பார்த்தீர்களா? என்னுடைய கண்களாலேயே பார்த்தேன். இப்படிப்பட்டவனை எல்லாம் தாங்கள் மாணவனாக ஏற்றுக்கொண்டதே பெரும் தவறு, குரு துரோகி. இப்போதே போகிறேன். தொல்காப்பியா, வாருங்கள். ஐயனே வாருங்கள். வணக்கம். என்னை வரவேற்பதற்கட்டும். தொல்காப்பியா, நீ ஏதோ ஒரு இலக்கண நூல் செய்ததாக கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? உண்மைதான் சுவாமி. தாங்கள் எங்கள் அனைவரையும் உங்கள் மனதில் தோன்றிய தமிழ் நூல்களை தைரியமாக தாராளமாக செய்யுங்கள் என்று கட்டளையிட்டதன் பேரில் நான் ஒரு இலக்கணம் செய்தது உண்மைதான். அதையும் தாங்கள் செய்த அகத்திய நூலை முதல் நூலாக கொண்டு வழிநூல் தான் செய்திருக்கிறேன். எங்கே? இதோ தங்கள் திருவழிகளில் சமர்ப்பிக்கிறேன். ஐயனே, சரியென்று பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிழையாக தோன்றினால் எளியனை மன்னித்து இந்த ஏட்டிச் சுவடிகளை கிழித்து எரிந்து விடுங்கள். மாணவர்களே, தொல்காப்பியன் இலக்கணம் செய்ததற்காக நான் அவனை கோபிப்பேன் சபிப்பேன் என்று நீங்கள் அனைவரும் பயந்து விட்டீர்கள் அல்லவா? பிள்ளையின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவன் நல்ல தந்தை அல்ல. அதேபோல் சீடனின் வளர்ச்சியை கண்டு கோபிப்பவன்
சரியான ஆசிரியனும் அல்ல. ஒரு குடும்பத்தின் பெயர் பிள்ளையார் விளங்குவதைப் போல ஒரு குருவின் பெயர் சீடர்களால்தான் சிறப்படைய வேண்டும். அப்படிப்பட்ட மாணவர்களில் முதல்வனாக தொல்காப்பியன் உருவாகிவிட்டார். அப்பா, நீ வளர வேண்டும் என்று என்னிடம் வந்தாய். இப்போது நான் வளர்த்த தமிழை நீ உயர்த்தி விட்டாய். மாணவரின் திறமையை வைத்துத்தான் ஆசானின் அறிவை வருங்காலத்தில் எடை போடுவார்கள். தொல்காப்பியா, என் மனம் விட்டு சொல்கிறேன், காலப்போக்கிலே நான் செய்த அகத்திய நூல் கூட அழிந்து போகலாம். ஆனால் என்னுடைய நூலை முதல் நூலாக வைத்து நீ செய்திருக்கும் இந்த வழி நூலே எதிர்காலத்தில் முதல் நூலாக விளங்கட்டும். தொல்காப்பியா, நீ செய்த இந்த இலக்கணம் வருங்கால தமிழகத்தில் தொல்காப்பியம் என்று பெயர் பெற்று பொன்னூலாக நிலவட்டும். என்றென்றும் உன்னூலே முதல் நூல் என்று புகழ் பெறட்டும். இந்த எளிய நூலையும் ஏற்றுக்கொண்ட தெய்வமே, இனி நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தங்களுக்கே மாணவனாக வந்து தொண்டு செய்யும் வாய்ப்பினை பெற வேண்டும் என்று வாழ்த்துங்கள் சுவாமி. ஆண்டவா, என் அன்பை கவர்ந்த மாணவர்களே, நீங்களும் தொல்காப்பியனைப் போல தமிழன்னைக்கு பலவித அணிகளை செய்து ஆபரணமாக சூட்டுங்கள். பல்லாண்டு வாழுங்கள். நில்லுங்கள் சுவாமி. யாரப்பா நீ? என்ன வேண்டும் உனக்கு? நீங்கள் தானே அகத்திய முனிவர். அப்படித்தான் சொல்வார்கள். அது சரி, நீ யாரப்பா? ஜீவராசிகளை மேய்ப்பவன். ஆடு மாடுகளை மேய்க்கும் சிறுவனா நீ? ஆம் சுவாமி, வந்த வேலை முடிந்ததும் அவைகளை பாதி தவறாமல் அழித்துச் சென்று பட்டியல் அடைக்க வேண்டுமே, அது பெரிய பொறுப்பல்லவா? நன்றாக பேசுகிறாயப்பா. இருங்கள் சுவாமி. ஏன் சுவாமி, தமிழில் தாங்கள் எல்லாம் கற்றறிந்த முனியோ? எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த உலகில் யாருமே இல்லையப்பா. ஒன்றும் தெரியாமலா முத்தமிழுக்கும் இலக்கணம் செய்தேன்? நான் எதையும் செய்யவில்லையப்பா. அந்த முருகப்பெருமான் என்னுள்ளிருந்து அதை செய்தார். முருகனின் அருள் நிறைய இருக்கிறதா உமக்கு? அதில் என்ன சந்தேகம்? ஈசனுக்கு பிறகு இந்த எளியனுக்கும் உபதேசம் செய்து இரக்கம் காட்டியவன் அந்த வேலவன். முருகனிடமே உபதேசம் பெற்ற தங்களிடம் சில கேள்விகளை கேட்கிறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முடிந்த மட்டும் சொல்கிறேன் அப்பா. நானும் தெரிந்த வரையில் கேட்கிறேன். எனக்கும் புரிந்த வரையிலும் சொல்லுகிறேன். மண் பற்று, பெண் பற்று, பொன் பற்று, இந்த மூன்று பற்றை விட உலகத்தில் உயர்ந்த பற்று இன்னொன்று இருக்கிறது. அது என்ன பற்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிந்த வரையில் தமிழ் பற்றுதான் தலை சிறந்த பற்று. இல்லவே இல்லை, தமிழ் பற்றை விட தாய் பற்று தான் உயர்வானது. அப்பா, நான் தமிழையே தாயாக கருதுபவன். அது வேறு இது வேறு என்று நினைப்பவன் அல்ல. பாவம், உமக்கு தாயே இல்லை, அதனால் தமிழையே உயர்வென்று கருதி கொண்டிருக்கிறேன். தாயும் இருந்து தமிழை ஊட்டிருந்தால் பெற்றவளின் அருமை புரிந்திருக்கும், சரிதானா? அகத்தியரே, தமிழ் முனியே, என்ன பேச்சில்லை, நான் சொல்லுவது சரிதானா இல்லையா என்று தனியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள். வருகிறேன்.